அமலேக்கியர் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அவங்க எந்த வழியா போறாங்க? தங்கள் வழியில யார் வழியா? அமலேக்கியருடைய வழிய போறாங்க. அப்போ பிடித்து கொண்டு போனதை திருப்பணும்னா தாவீது எந்த வழியா போய் தான் ஆகணும்? பெலிஸ்தீனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, எகிப்தியனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, அமலேக்கியனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது. இப்போ எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நான் எந்த வழியா போய் தான் ஆகணும். இப்ப தாவீதும் பரிகொடுத்ததை திரும்ப வாங்கணும்னா அந்த பாதையில போய் தான் ஆகணும். ஆவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கும் போது எனக்கு சொல்யூஷன் கிடைக்கிற ஒரே இடம் தேவசபை மட்டும்தான். தேவனை சார்ந்திருக்கிறவன் தான் தெரிந்தெடுக்கும் பாதை ரொம்ப முக்கியம். அங்கிருந்து எஸ் வந்தான் மட்டும், இல்லைன்னா பணி கொடுத்து நிக்கிற வந்து எடுத்துட்டு போயிட்டா ஓடிப்போ. எனக்கு ஒரு தேவன் உண்டு. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிற ஒரு நல்ல கர்த்தர் உண்டு. ஆமென். நமக்குன்ற ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். இப்போ இந்த பாதையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர். நம்பிக்கை வந்துட்டு தெளிவு. ஏன்னா ஆண்டவருடைய சப்போர்ட் இல்லாம அமலேக்கிய வழியாய் போனால் தாவீதும் பிடிக்கப்படுவான்.